சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணை சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது 9 தசைகளும் அதில் உபயோகமில்லாத புத்திகளும். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் அனைத்தையும் தீர்மானிக்கிறது தசா புத்திகள் தான். தசாநாதன் சொல்ல புத்திநாதன் வேலை செய்வார். இது வந்து ஒரு பொதுவான விதி. நம்ம ஜாதகம் எவ்வளோ யோகமான ஜாதகமாக இருந்தாலும், அந்த கிரகம் உச்சம் இந்த கிரகம் உச்சம்னு சொன்னாலும் கூட, அதற்குண்டான தசா புத்திகள் நடப்புக்கு வந்தால் மட்டும்தான் அந்த யோகத்தை நாம் அனுபவிக்க முடியும். இந்த யோகத்தை அனுபவிக்கிறதுலேயும் இன்னொரு சூட்சுமம் என்னென்னா, உங்களுடைய லக்னாதிபதியின் வலிமையை பொறுத்து தான் அந்த யோகம் உங்களுக்கு அனுபவிக்க பாக்கியதை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தீர்மானமாகும். உங்களை சுற்றி நிறைய வசதி வாய்ப்பு பொருளாதார மேன்மைகள் எல்லாமே இருந்தும் கூட, நீங்கள் வந்து ஒரு உடல் ரீதியான பலகீனம் கொண்டவராகவோ அல்லது புத்தி ரீதியான பலகீனம் கொண்டவராகவோ படுத்த படுக்கையிலே இருக்கிறவராகவோ இருந்தீங்கன்னா, இந்த யோகங்கள் எதையுமே நீங்கள் அனுபவிக்க முடியாது. உங்களை சார்ந்தவர்கள் அனுபவிச்சுட்ருப்பாங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரர், முதுகு தண்டு உடம்பு உடஞ்சி போயிடுச்சு, எந்திரிக்க முடியாது, நிற்க முடியாது, பெட்டில் படுத்த படுக்கையில் இருக்கலாம், டியூப் வழியாக உணவு போகும், டியூப் வழியாக கழிவுகள் வெளியேறும்னா, இவருக்கு எத்தனை கோடி சொத்துக்கள் இருந்து யார் அனுபவிக்கிறது? அந்த வீட்டு வேலைக்காரங்க அனுபவிப்பாங்க, சொந்த பந்தங்கள் அனுபவிக்கும், உற்றார் உறவுகள் அனுபவிப்பாங்க, இவரால் அனுபவிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ லக்னம் என்பது அப்படி தான். நம்ம லக்னாதிபதியின் ஸ்ட்ராங்னஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அல்லது லக்னமாவது பவராக இருக்கணும். ஸோ லக்னம், லக்னாதிபதி, இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வலிமையாக இருக்கிறவங்களால தான் எதையும் அனுபவிக்க முடியும். அது நன்மையோ தீமையோ, அது ரெண்டாம் பட்சம். எதை அனுபவிக்கிறதா இருந்தாலும் முதல்ல லக்னம்ங்கிறது வலுவாக இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? ஸோ 9 கிரகங்களுடைய தசைகள் நடப்புக்கு வருது. இந்த 9 கிரகங்களுடைய தசைகளும் அதில் குறிப்பிட்ட சில புத்திகள் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் பெரிய நன்மைகளை செய்து விடாது. ஏன்னா முரண்பாடான தசாநாதனும் புத்திநாதனும் அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த 9 கிரகங்களின் தசையில் இருக்கக்கூடிய முரண்பாடான உபயோகம் இல்லாத புத்திநாதர்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் என்ன ஒரு சூட்சுமம்னா, எல்லா லக்னத்துக்கும் இது போது. எல்லா லக்னக்காரங்களுக்கும் இந்த தசை இந்த புத்தி நடக்குதா, பெருசாக நற்பலன்களை எதிர்பார்க்க இயலாது. அப்படிப்பட்ட தசா புத்தி காலங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு, சரிங்களா? ஸோ 9 கிரகங்கள் யாருன்னு நமக்கு தெரியும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இதில் சூரிய தசை 6 வருடம் நடக்கக்கூடிய இந்த சூரிய திசை, இந்த சூரிய திசை உங்கள் லக்னத்துக்கு நல்லவரா கெட்டவரா, உங்களுக்கு யோகம் செய்யக்கூடியவரா, ஆதிபத்திய விசேஷத்தை தரக்கூடியவரா, இல்லை அட்டமாதிபதியாங்கிறதுல, அது அப்புறம் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சூரிய திசை நடந்துச்சுன்னா, இந்த சூரிய தசையில் லாஜிக்கலாக பார்த்திங்கன்னா சூரியன் ஒரு ஒளி கிரகம். இந்த சூரியனுடைய தசையில் இருள் கிரகங்களான சனி புத்தி, ராகு புத்தி கண்டிப்பாக நல்லது பண்ணாது. புரியுதா உங்களுக்கு? சூரிய திசை நடக்குது உங்களுக்கு, சூரிய திசையில் சனி புத்தி நடக்குதா, நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அடக்கி வாசிக்கணும். ராகு புத்தி நடக்குதா, அந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒளி கிரகமான சூரியனுக்கு நேர் ஆகாத இருள் கிரகங்களான இந்த சனியும் ராகு, இன்னும் சொல்லப்போனால் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பா மகன் உறவு, ரெண்டு பேரும் ஜென்மப்பகை, நீயா நானா பார்த்துக்கலாங்கிற மாதிரியே இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு சூரிய தசை நடப்பில் இருந்தால் சனி புத்தி, ராகு புத்தி நடப்புக்கு வரும் காலத்தில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நீங்கள் என்ன லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சூரியன் நல்லது செய்கிறவராக இருந்தாலும் சரி, கெட்டது செய்கிறவராக இருந்தாலும் சரி, புரியுதுங்களா? ஸோ சூரிய தசைக்கு சனி புத்தி, ராகு புத்தி ஆகாது. சந்திரமகா திசை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், இவரும் கிட்டத்தட்ட ஒளி கிரகம் தான், ஒளியை பிரதிபலிக்கிற கிரகம். சந்திரமகா திசையில் பார்த்திங்கன்னா சனி ராகுவை விட மோசமான பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய ஒரு புதன் தான். சந்திர திசை புதன் புத்தி நடந்துச்சுன்னா உங்களை பைத்தியம் பிடிக்க வச்சிடும், மிகுந்த மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கும், நிறைய விரயங்கள் செலவுகள் மன உளைச்சல்களை தரும் அமைப்பு கொண்டதாக இருக்கும். இதோடு அடிஷனலாக, அதாவது ரெண்டாம் நிலை பாவம் அப்படின்னு எடுத்துக்கிறது, சந்திர திசை சனி புத்தி, சந்திர திசை ராகு புத்தி. புரிஞ்சுதுங்களா? இப்போ சந்திர திசையில் இந்த 3 புத்திகள் எடுத்துக்கலாம். சந்திர திசையில் புதன் புத்தி முதல் பாவம், சந்திர திசை சனி ராகு 2 நிலை பாவம். ஆக சந்திர திசை உங்களுக்கு நடக்குது யோகமான திசை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி ஜாதகர்கள் ஜோதிடர்கிட்ட பார்த்து இந்த சந்திர திசையில் நீங்கள் ஓகோன்னு இருப்பீங்கன்னு சொன்னாலும் கூட, சந்திர திசையில் சனி புத்தி, ராகு புத்தி, புதன் புத்தி, குறிப்பாக புதன் புத்தி நன்மைகளை தராது. புரிஞ்சுங்களா? இதுதான் சந்திர திசையினுடைய பிரயோஜனம் இல்லாத புத்திகள். அடுத்து செவ்வாதசை. செவ்வாதசையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, செவ்வாய்க்கு வந்து பகை கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறவர் வந்து சனியும் ராகுவும் தான். சனி ராகு, இந்த சனி செவ்வாய் திசையில் சனி புத்தி, செவ்வாய் திசை ராகு புத்தி, நிச்சயமாக பெரிய இழப்புகள் எதையாவது கொடுக்கும். விபத்து, கண்டம், ரத்தம் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க, ரத்த காயங்கள், அறுவை சிகிச்சை,
உடலில் திடீர் நோய் வர்றது, கடனால் அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, திருட்டுத்தனம் பண்ணுறது, மாட்டிக்கிறது, குற்ற செயல்களில் ஈடுபடுறது, அதனால் பனிஷ்மெண்ட் வாங்குறது, இதெல்லாம் இந்த செவ்வாதசையில் சனி புத்தி ராகு புத்தி இந்த ரெண்டையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். ஸோ செவ்வாதசையில் பிரயோஜனம் இல்லாத உபயோகப்படாத புத்திகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சனியும் ராகுவும், சரிங்களா? புதன் திசை எடுத்துக்கும், புதன் திசை எடுத்துக்கிட்டால் அப்படியே உள்டா தான் சந்திர புத்தி தான். புதன் திசையில் பிரயோஜனமே படாத, மனதை போட்டு மிகவும் வருத்தத்துக்கு ஆளாக்கக்கூடிய, ஒரு மன துணிச்சல் துளியும் இல்லாத நிலையை தரக்கூடியது புதன் திசை சந்திர புத்தி தான், புரியுதுங்களா? புதன் திசையில் சந்திர புத்தி, மற்ற புத்திகள் கூட அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பொதுவாகவே புதன் வந்து ஒரு கடங்கார கிரகம், நிறைய கடனை விருத்திப்படுத்தி கூடக்கூடிய தன்மை கொண்டவருங்கிறனால புதன் திசை சனி புத்தியிலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா கடன், இவரும் கடங்காரர், இவர் கடனை விருத்தி பண்ணுறவருங்கனால புதன் திசை சனி புத்தி நடக்கும்போது அதிகப்படியான முன்னேற்றங்கள், கடன்கள், அதனால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை சந்திக்கும் விதிகள் உண்டாகும், புரிஞ்சுங்களா? முன்னேற்றத்துக்காக நம்ம கடன்படுறோம்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் கடன்பட்டுருவோம். இன்னொரு நுணுக்கம், புதனுக்கு சந்திரன் தான் முதல் தரப்பாவி, சனி ரெண்டாவது நிலையில் கெடுதலை செய்கிறவர். ஒரு நுணுக்கமான விஷயப்படி பார்த்திங்கன்னா புதன் திசையில் ராகு புத்தி நடக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா ஒப்பந்தங்கள் ரத்தா, பேப்பர் ஃப்ராடுன்னு சொல்லுவாள். புதன் திசையில் ராகு புத்தி நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒப்பந்த ரீதியான ஏமாற்றங்களை சந்திக்கும் விதி, நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆகும். புதன் திசை ராகு புத்தி, ராகு திசை புதன் புத்தியில், புதன் திசையில் ராகு புத்தி ஒரு மாதிரி குளறுபடியான அமைப்பு. ரெண்டு பேருமே ரொம்ப சுபத்துவமாக இருந்தாங்கன்னா இவங்களே பேப்பர் ஃப்ராடு பண்ணுவாங்க. பேப்பருக்கு காரக கிரகம் புதன், திருட்டுத்தனத்துக்கு காரக கிரகம் ராகு. ஸோ இவங்களுடைய இணைவில் நிறைய கான்ட்ராக்ட், வீடு வாங்கி ஏமாறுவாங்க, கடன் கொடுத்து ஏமாறுவாங்க, ஒப்பந்தம் போட்டு ஏமாறுவாங்க, எங்கேயாவது யாரையாவது நம்பி பணம் கொடுத்து ஏமாறுவாங்க, கையெழுத்து போட்டு ஏமாறுவாங்க, குடும்ப பிரிவினைகளை சந்திக்கும் விதி. இது புதன் திசையில் ராகு புத்தி. அப்போ புதனில் வந்து சந்திரன் முதல் தரமாக பிரயோஜனம் இல்லாதவராகி, சனி ரெண்டாம் தரமாக பிரயோஜனம் இல்லாதவராகி, ராகு மூன்றாம் நிலையில் பிரயோஜனம் இல்லாதவராக வருவார், புரியுதுங்களா? குருமகதாசியை எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு இயற்கை சுவருங்கனால எல்லா புத்தியுமே ஓரளவுக்கு பெருசாக நெகட்டிவை தராது. ஆனால் குரு திசையில் சுக்கர புத்தி எப்போயுமே ஒரு மாதிரி முரண்பாடான விஷயங்களை செய்துவிடும். இரண்டு பேரும் இயற்கை சுவர்கள்ங்கிறதுனால ரெண்டு பேருமே செயல்பட மாட்டாங்க. குரு திசை சுக்கர புத்தி, புரியுதுங்களா? குரு திசையில் சுக்கர புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக, அதாவது ஒரு நல்ல நிலைக்கு எதிரான ஆப்போசிட்டான கோளாறான விஷயங்கள் நடந்துவிடும் வாய்ப்பு உண்டு. குறிப்பாக வந்து பெண்களால் அசிங்கம், அவமானம், குடும்ப பிரச்சனைகள், குடும்ப பிரிவுகள், விவாகரத்துகள் போன்றவற்றை ஊக்குவிக்கும் அமைப்பாக இந்த குருதிசை சுக்கர புத்தி இருக்கும். மற்றபடி குருதிசையில் வேறு எந்த புத்தினாலும் ஈஸியாக உங்களால் சமாளிக்க முடியும். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா சனிமகாதிசை. சனிமகாதிசையில் நான் முன்பே கூறியது போல் இருள் கிரகமான இவருக்கு சந்திர புத்தி சூரிய புத்தி சுத்தமாக ஆகாது. சனி திசை நடக்கும்போது சனி தசையில் சந்திர புத்தி சூரிய புத்தி பெரும் நெருக்கடியை தரக்கூடியதாகவே இருக்கும். இதில் நண்பர்கள் என்று சொல்லிக்கொடக்கூடிய சனியும் ராகுவும் ஒரே நேரத்தில் தசாபத்தி நடத்தும்போது பார்த்திங்கன்னா பயங்கர குளறுபடியான மனோநிலை இருக்கும். நிறைய கடன் பட வேண்டியது, தொழில் முடக்கம், சிரமங்கள், கஷ்டம், துன்பம், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கான இடைஞ்சல்களை தரக்கூடியதாக சனி திசை ராகு புத்தியும் இருக்கும். எதையும் நீங்கள் நோட்டிப்பாய் மறந்துடக்கூடாது. இப்போ சனி மகா திசையில் சந்திரன் சூரியன் எகெயின்ஸ்டாக வேலை செய்வாங்க. ராகுவும் சில நிலைகளில் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கி குளறுபடிகளை தருவார். அவரேஜாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தசைக்கும் ஒரு மூணு புத்தி கொஞ்சம் கோளாறானதாகவே வரும். அதற்கடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கரதசை. சுக்கரதசையில் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், சுக்கரன் இயற்கை சுவர், ஆனால் அவருக்கு குருவை பிடிக்காது. அப்போ குரு திசையில் சுக்கர புத்தி எப்படி அகெயின்ஸ்டாக இருக்குமோ அதே பலன் சுக்கரதிசை குரு புத்திலையும் இருக்கும். சுக்கரதிசை குரு புத்திலையுமே பார்த்திங்கன்னா பண விஷயங்களில் ஏமாற்றங்கள், பெரும் பணத்தை எங்கேயாவது கொடுத்து ஏமாந்துடுறது, உல்லாச சல்லாபங்களால் கெட்ட பேர் வாங்கிறது, மன உளைச்சல் ஏற்படுறது, கணவன் மனைவிக்குள்ள சிக்கல்கள் உருவாகிறது, இந்த மாதிரியான அமைப்பை சுக்கர திசை குரு புத்தியும் செய்யும். புரியுதா உங்களுக்கு? சுக்கரன் குரு காம்பினேஷன் எப்போவுமே அந்த தசாபுத்தி நடத்தும்போது உங்களுக்கு ஜாதகப்படியாக ஒரு யோகரா பாவராங்கிறதுல அது அப்புறம், ஆனால் இந்த பலன்கள் நிச்சயமாக நடக்கும். இந்த பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற போது நாம் எச்சரிக்கை உணர்வோடு இந்த புத்திகளை கடந்து விடுவதற்காக தான் இந்த பதிவே, புரியுதுங்களா? உங்களுக்கு இப்போ ஒரு தசை நடக்குது, சனி திசை ராகு புத்தியா, பேசாமல் இருக்கணும் ஒரு மூணு வருஷம். இந்த நேரத்தில் நான் போய் பிஸ்னஸ் பண்ணவா சார், இந்த நேரத்தில் நான் வீடு கட்டவா சார், இந்த நேரத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவா, இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவான பலன்கள் தான் வரும். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறதுல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முடிவை எடுத்துடுறாங்க. அந்த முடிவை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஜோசியர் வாயிலேருந்து வாங்குறாங்க. நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் முடிவு பண்ணிட்டேன் சார்ங்கிறாங்க. ஜாதக தசாபுத்திகள் ஒத்துழைக்காத பட்சத்தில் எப்படி ஜோதிடரோ அதை சொல்ல முடியும்? ஒன்றுக்கு நாலு தடவை நீங்கள் அழுத்தி அழுத்தி கேட்டிங்கன்னா பண்ணுங்கள் அப்படின்றோம். ஒரு ஜாதகம் பார்க்குறாரு, சரி இப்போ மேரேஜ் பண்ணலாமான்னு கேட்குறாரு, இல்லைங்க ஒரு ரெண்டு வருஷம் டைம் சரியில்லை, தாரதோஷம் ஏற்படுற விதிகள்லாம் இருக்குது, தள்ளி பண்ணுங்கன்னு சொன்னால் சார் ஆல்ரெடி 28 வயசு ஆயிடுச்சு, பரிகாரம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணலான்னு அடுத்த வாரத்தை கேட்குறாங்க. அப்போ
நீங்கள் தான் உங்களுடைய விதியை தீர்மானித்துக் கொள்கிறீர்கள். இங்கே ஜோசியருக்கு ஒரு வேலையும் இல்லாமல் போயிடுது. சரி, நீங்கள் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு போயிடுவோம்னு போயிடுவாங்க. இல்லை சார், முடியாது, அப்போலாம் பண்ணக்கூடாதுன்னு அடித்தனமாக சொல்கிற ஜோதிடர்கள் இன்றைக்கி ரொம்ப குறைவு. அப்படி சொன்னால் என்ன பண்ணுறீங்க? அவருக்கு பார்க்கவே தெரியலன்ட்டு இன்னொரு ஆள்கிட்ட போய் பார்த்து உங்கள் பதிலை ஒரு ஜோதிடர் மூலமாக வர வைக்கிறீங்க. லவ் மேரேஜ் பண்ண போனோம் சார், பொருத்தம்லாம் பார்க்கல, எல்லாம் முடிவாயிடுச்சு, பத்திரிக்கை அடிக்க போகிறோம், இருந்தாலும் பொருத்தம் இருக்கான்னு பாருங்கள் சார்னு கொடுக்குறீங்க. இப்போ பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டா கல்யாணத்தை நிறுத்த முடியுமா உங்களால்? ஆனால் இந்த கேள்வி வருது. ஸோ இதெல்லாம் தான் செய்யக்கூடாத தவறுகள். லவ் மேரேஜ் பண்ணுறீங்களா, கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்களே பண்ணிவிடுங்க. அப்புறம் ஏன் அந்த விளைவுகளை எதிர்பார்க்குறீர்கள்? விளைவுகள் என்னவாக இருக்கும்னு யோசித்தா லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது. அப்போ பொருத்தம் பார்த்துட்டு லவ் பண்ண முடியுமா? ஒரு பொண்ணை பார்த்து உன் ஜாதகத்தை கொடுமா, நான் பொருத்தம் பார்த்துட்டு வந்துடுறேன், நமக்குள்ளே நல்ல பொருத்தம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் லவ் பண்ணுவோன்னு போக முடியுமா? ஸோ காதல் என்பது ஜோதிடத்தையும் கடந்ததுன்னு ஆகிடுது இல்லையா, அப்புறம் திரும்ப ஜாதகத்துக்குள்ளே வரக்கூடாது. எதுக்கும் பார்த்து வைக்கிறோமேன்னு பார்க்குறது, இதுதான் மனிதனுடைய இயல்பு. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசைங்கிற மாதிரி. அப்போ சுக்கர திசையில் குரு புத்தி நெகட்டிவான பலன்களை தரும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையாக விட்டு கொடுத்து சரி செயல் இல்லாமல் இருப்பது, அதாவது செயலின் உச்சக்கட்டம் என்னென்னு ஒரு ஜென் தத்துவத்தில் கேள்வி வரும். செயலின் உச்சக்கட்டம் என்னென்னா செயல் இல்லாமல் இருக்கிறது, செயல்படாதது தான் செயலின் உச்சக்கட்டமாக. அந்த மாதிரி சில நிலைகளில் நாம் செயல்படாமல் இருப்பதுமே சிறப்பு தான். சுக்கரதிசைக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கரன், சனி பார்த்தாச்சு. அடுத்தது ராகு. ராகு மகாதிசையில் ஒரு நுணுக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகு வந்து ஆறி கொடுப்பார், மொத்தமாக வலிச்சு எடுத்துக்கிட்டு போகிறவர். இதில் முரண்பாடான விஷயம் என்னென்னா, ராகுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாயை பிடிக்காது, சூரியன் சந்திரன் செவ்வாயை பிடிக்காது. அப்போ ராகு திசையினுடைய ரெண்டு பிரிவாக பிரித்தோம்னா, ராகு திசையில் முன்னாடி வந்து நல்ல பலன்கள் நிறைய நடந்துகிட்டு இருந்துன்னா, கடைசி ஒரு 3.5 வருஷம் எல்லாத்தையும் கொடுத்ததை பிடுங்கிக் கொள்ளும் தன்மை கொண்டவராக இருப்பார். இதுதான் ராகுதிசையினுடைய தன்மை. இதில் ராகுதிசை ஆரம்பத்திலிருந்தே கஷ்டப்படுறோம், துன்பம், தொழில் நஷ்டம், சிரமங்கள், குடும்ப வாழ்க்கை சிக்கல், நோய் நொடின்னு அனுபவிச்சுக்கிட்டே வந்தால் இந்த சூரிய சந்திர செவ்வாய் புத்திகள் முரண்பாடான நல்ல பலனை தரும். இதை பற்றி தனியாக ஒரு காணொலியிலையும் சொல்லியிருக்கோம், இருந்தாலும் இந்த இடத்துலையும் பதிவு பண்ணுறேன். இருந்தாலும் ராகு ஒளி இருள் கிரகம், சூரிய சந்திர ஒளி கிரகங்களை இவருக்கு பிடிக்காது. ஆக ராகுதிசை சூரிய புத்தி சந்திர புத்தி என்றைக்கு இருந்தாலும் ஒரு இக்கு. சனி த புத்தி, ராகு திசையில் சனி புத்தியும் நிறைய பேருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுடுற தன்மை கொண்டதாகவே இருக்கும். இந்த ராகு திசை சனி புத்தி, சனி திசை ராகு புத்தி நடக்கும்போதும் கொஞ்சம் செயல் இழந்த தன்மையோடு அல்லது இருக்கிற வேலையை இருக்கிற நிலையில் அப்படியே தொடர்றதுங்கிறது மாதிரியான செயல்களில் ஈடுபட்டுக்கிறது நல்லது. புரிஞ்சுங்களா? இது ராகு திசை சனி புத்தி. அடுத்ததாக கேது மகாதசை. கேது மகாதசையிலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒளி கிரகங்களுடைய புத்திகளில் தான் இடைஞ்சல். கேது திசை சந்திர புத்தி, கேது திசை சூரிய புத்தி, இந்த ரெண்டும். கேதுவே இயற்கையாக ஒரு ஞானகாரகன் தான், எல்லா புத்திகள்லேயும் ஒரு மாதிரி அவருடைய ஆளுமையே மிகுதியாக இருக்கும். அதில் மோசமான விளைவுகள் அப்படிங்கிறத இந்த ரெண்டு புத்திகள் எடுத்துக்கலாம், சூரிய புத்தி சந்திர புத்தியில். ஆனால் சந்திர திசையிலையோ சூரிய திசையிலையோ கேது புத்தி பெருமளவு பாதிக்கிறது இல்லை. பட் கேதுவே தசாநாதனாக வரும்போது சூரிய சந்திர புத்திகள் பெரிய நன்மைகளை தராது, கூடவே சனி புத்தியும் சற்று கவனத்துடன் கடக்க வேண்டிய விதிகளாக இருக்கும். புரிஞ்சுங்களா? இந்த 9 தசைகளிலும் உபயோகம் இல்லாத புத்திகள் இவைகள் தான். இது நோட் பண்ணிக்கிட்டு அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து புதிய செயலில், புதிய முயற்சிகளில், புதிய அதாவது வாழ்க்கையை மாற்ற மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடாமல் இருத்தல் நன்று என்று கூறி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்கள நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.